சரி, இப்போ நாங்கள் கதையை தொடர்கிறேன். இப்போ அங்கிருந்து இந்த சன்னியாசிகளுடனேயே சேர்ந்து சேர்ந்து இருக்கிறார். 11வது வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி கடலில் போய் கப்பலில் கப்பல்னா போனோம் இல்லை படகுல போய் 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 இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து அங்கே போகரை சந்தித்திருக்கிறார். அப்படியே போகருக்கு சிஷ்யனாகி போனார். போகரிடம் அநேக வருடங்கள் இருந்து தவ பயிற்சியை மேற்கொண்டார். இங்கே தான் அவருடைய உண்மையான ஆன்மீக பயணம் உயர்கிறது. யாருடையது? நாகராஜன் என்று அழைக்கப்படுகிற மகா அவதார் பாபாஜியுடைய அந்த ஆன்மீக பயணம் போகரிடம் நிகழ்கிறது. கொஞ்ச நாள் கழித்து போகர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த நாகராஜனை நான் உன்னை இன்னொருவரிடம் அறிமுகம் செய்து வைக்கிறேன், அவர் உனக்கு தீட்சை வழங்குவார் என்று அகத்திய முனிவரை அறிமுகம் செய்து வைக்கிறார் நாகராஜனிடம். அகத்திய முனிவர் இந்த நாகராஜனுக்கு என்ன தீட்சை வழங்கினார் என்றால், கிரியா குண்டலினி பிராணாயாமம். அங்கதான் கிரியா யோகம் ஆரம்பிக்கிறது. இதை இந்த கிரியா குண்டலினி பிராணாயாமம் என்பதை பாஷி யோகம் என்றும் சொல்கிறார்கள். இதை இந்த நாகராஜனுக்கு பாபாஜிக்கு தீட்சை செய்து வைத்தவர் அகத்திய முனிவர். இதோடு இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தீட்சையை வாங்கி கொண்டு அந்த அந்த கிரியா யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்து பத்ரிநாத்துக்கு சென்று விடுகிறார். யாரு? நம்மளுடைய பாபாஜி. அங்கிருந்து ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த நொடி வரை நம்ம இமயமலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நான் பேசிட்டு இருக்கிறது கூட அவர் ஒரு வேளை அனுமானித்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இது இப்படியே செல்கிறது இவருடைய வாழ்க்கை பயணம். இதை இந்த மார்ஷல் கோவிந்தன் என்பவர் தன்னுடைய புத்தகமாகிய அந்த புத்தகத்தின் பெயரையும் நான் சொல்லிவிடுகிறேன். பாபாஜியும் 18 சித்த கிரியா யோக வழிமுறைகளும் அப்படின்னு தமிழில், இங்கிலீஷில் பாபாஜி அண்ட் 18 சித்த கிரியா யோக ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் மார்ஷல் கோவிந்தன் 1942 எழுதுகிறார். இந்த 42 எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ராமையா நீலகண்டன் அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா, இவர்கள் தனித்தனியே பாபாஜியை இமயமலையில் சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாபாஜி இவர்கள் இருவரையும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்தவுடன் இவர்களிடம் நீங்கள் அவங்கக்கிட்ட நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் உலகம் ரொம்ப கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன், சொல்ல வேண்டாததை நான் சொல்லலை, சொல்ல வேண்டிய விஷயத்தை உலகத்திற்கு சேருங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு சங்கமம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த சங்கத்திற்கு பெயர் கிரியா சங்கம், பாபாஜிஸ் கிரியா சங்கம் என்று ஆரம்பியுங்கள். அது 1942 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. பெருமக்களே, இதுதான் நம்முடைய பாபாஜியின் கதை. இப்போ நான் கண்ட இடத்துலேருந்து நான் உங்களுக்கு நான் தரவுகளை எடுத்து நான் சொல்ல போவதில்லை. ஆதாரபூர்வமான தரவுகளை எடுத்து உங்களிடம் ஒரு சில நிகழ்வுகளை கடகடன் நான் சொல்லிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் பாபாஜியை சந்தித்திருக்கிறார்கள், எந்தெந்த தடங்களில் பாபாஜியை சந்தித்திருக்கிறார்கள். முதன் முதலில் பாபாஜியை பற்றி இந்த உலகத்துக்கு வந்ததே 1945-42 இந்த தருணத்தில் தான் உலகத்துக்கு வந்தது, வெளியில் வந்தது, புத்தகமாக வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சந்தித்தவர்கள் எல்லாம் உலகத்திற்கு சொல்லவில்லை, சந்தித்திருக்கிறார்கள். 1862 வருடம் லாகிரி மகாசயர் அவருடைய 33வது வயதில், லாகிரி மகாசயர் பிறந்தது 1828 வருடம் 19ஆம் நூற்றாண்டில், அவருடைய கூட்டி கழிச்சு பாருங்க 1862 வருடம், அதாவது கரெக்டாக 33வது வயதில் அது எப்படி சந்தித்தார் என்பதை இப்போ நான் அந்த மகான்களின் வாழ்க்கை என் அலசல் அப்படின்னு நான் போட்டுட்டு இருக்கேன்ல, இதில் இப்போ நான் வந்துட்டு மகா அவதார் பாபாஜியை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு பதிவில் நான் லாகிரி மகாசயரை பற்றி தனியாக பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த லாகிரி மகாசயர் இந்த மகா அவதாரை 1862 வருடம் எப்படி சந்தித்தார் என்பதை நான் அப்படியே அங்குலம் அங்குலமாக இன்ச் இன்ச்சாக உங்களிடம் விவரித்து நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அது அவ்வளவு சுவாரஸ்யமான, என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அது. அவர் சந்தித்திருக்கிறார். அதுவரை லாகிரி மகாசயர் ஒரு குடும்பஸ்தர், லாகிரி மகாசயர் கடைசி வரைக்கும் குடும்பஸ்தர் தான். அவருக்கு தான் யார் என்று தெரியாது, எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாது, முற்பிறவி என்ன என்று தெரியாது, தன்னுடைய குரு யாராக இருந்தார் என்று தெரியாது. அவர் பாபாஜியை சந்திக்கிறார். சந்திப்பதற்கான அந்த நிகழ்வு நிகழ்கிறது. பாபாஜி தான் அதை நிகழ்த்தி வைத்திருக்கிறார் என்பதையும் பாபாஜியே சொல்கிறார்.
1862 வருடம் லாகிரி மகாசயரும் பாபாஜியும் சந்திக்கிறார்கள். அது வரலாற்றில் உண்மையாக தடம் பதித்திருக்கிறது, பதிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து 1894 வருடம் யுக்தேஸ்வர் கிரி, நான் இதை யுக்தேஸ்வர் கிரியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யுக்தேஸ்வர் கிரி வந்து கும்பமேளாவில் அந்த கூட்டத்தில் மத்தியில் மகாவதர் பாபாஜியை சந்திக்கிறார். இந்த சம்பவமும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவத்தில் மகாவதர் பாபாஜி யுக்தேஸ்வர் கிரியிடம், நீ வந்து இப்போ ஒரு சாதாரண மனிதன் தான், அடுத்து வர எதிர்காலத்தில் நீ வந்துட்டு சுவாமியாக மாறிவிடுவாய், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், இந்த புத்தகம் நீ எழுத வேண்டும் என்று அந்த புத்தகத்தை சொல்கிறார். அதை பின்பு யுக்தேஸ்வர் கிரி புத்தகமாக வெளியிட்டு என்பது வரலாறு, நீங்கள் தேடி கூட பார்த்துக் கொள்ளலாம். அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அடுத்து பிரணபானந்த கிரி என்பவர் சந்தித்திருக்கிறார். அடுத்து பரமஹம்ச யோகானந்தர் இவர் சந்தித்திருக்கிறார். இவர் பரமஹம்ச எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடுகிறேன். பரமஹம்ச யோகானந்தர் எப்பொழுது சந்திக்கிறார் என்றால், பரமஹம்ச யோகானந்தர் வந்து யுக்தேஸ்வர் கிரி என்று சொன்னேன் தெரியுமா, யுக்தேஸ்வர் கிரியுடைய சீடர் பரமஹம்ச யோகானந்தர். பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று யுக்தேஸ்வர் கிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அமெரிக்காவிற்கு செல்வதற்கு காசு இல்லை, அப்புறம் காசெல்லாம் கிடைக்கிது, இதெல்லாம் ஒரு பெரிய கதை. அமெரிக்காவுக்கு செல்வதற்கான ஏற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த செல்ல போகிறார் யார், பரமஹம்ச யோகானந்தர். செல்ல போகிற தருணத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமர்ந்து தியானம் செய்கிறார், கடுமையான தியானம். நான் ஏன் அமெரிக்காவுக்கு நான் போகணும், கடவுளே எனக்கு நீ பதில் சொல்லு, நான் ஏன் போகணும்னு கடுமையான தியானத்தில் அமர்கிறார் பரமஹம்ச யோகானந்தர். அப்பொழுது யாரோ கதவை தட்டுகிறார்கள், கதவை திறக்கிறார். அங்கே ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு துறவி எளிய ஆடையுடன், தலைமுடி வந்து தாமிர நிறத்தில், அதாவது செம்பட்டை படிஞ்சு போயிருக்கும்னு நம்ம தமிழில் சொல்வோம். அது நம்ம தாமிர பாத்திரம் இருக்குல்ல, அது மாதிரி தலைமுடி கருப்பு முடியல, அந்த தாமிர முடியுடன் நீண்ட கேசத்துடன் பார்ப்பதற்கு லாகிரி மகாசயருடைய அந்த தோற்றம் அப்படியே, அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு, அதே மாதிரியான முகம், அப்படி உள்ளே வருகிறார். வந்து, நான் தான் பாபாஜி, நீ என்னை அழைத்தாய், உன் மனதிற்குள் இருக்கும் கேள்விக்கான விடை இதுவோ, நீ கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு செல்லத்தான் வேண்டும். நீ சின்ன வயதில் குருவை தேடி அழைந்து கொண்டிருந்தாய் தெரியுமா, அப்பொழுது யுக்தேஸ்வர் கிரியை நீ சந்திக்க வேண்டும் என்ற நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்ததும் நான் தான். யுக்தேஸ்வர் கிரியிடம் கிரியாயோகத்தை பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வரையறையை செய்து கொடுத்ததும் நான் தான். இன்றைக்கு இந்த கிரியாயோகம் அமெரிக்காவில் பரப்பப்பட வேண்டும், அதற்காக நான் தேர்ந்தெடுத்த மனிதன் நீதான், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ அமெரிக்காவிற்கு செல், சென்று அங்கே கிரியாயோகத்தை பரப்பு என்று சொல்லிவிட்டு நான் செல்கிறேன் என்று அந்த மகாவதார் பாபாஜி விடை பெறும் பொழுது, சுவாமிஜி என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் உங்களோடய வந்துடுறேன் என்று சொல்லும் பொழுது, என்னை பின்தொடராதே, நாம் பிறகு ஒரு கட்டத்தில் சந்திப்போம், நீ இங்கேயே இரு என்று சொன்ன பொழுது சுவாமிஜி என்று மறுபடியும் பின்னாடியே வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் வர முடியாமல் கால் அப்படியே ஸ்டன்னாக நின்றுடுச்சான். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு புன்னகையோடு கதவை சாத்தி விட்டு பாபாஜி சென்று மறைந்தார். அதற்கு பிறகுதான் கால் தளர்ந்தது என்று பரமஹம்ச யோகானந்தர் இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். தான் பாபாஜியை சந்தித்த அந்த நிகழ்வை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்.